winter is coming. Winter is coming. And winter is coming. Hello friends, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா winter season outfits. So rainy season முடிய போகுது, winter season வர போகுது. So எனக்கு பர்சனலா ரொம்பவே பிடிச்ச சீசன் அது இந்த winter season தான். ஏனா எனக்கு ரொம்ப பர்சனல் ஃபேவரட்டா இருக்க Dressலாம் இந்த winter seasonல wear பண்ணலாம். அந்த Dressஸ்ல நீங்களும் winter seasonல wear பண்ணீங்கன்னா உங்களோட look ரொம்பவே upgraded-ஆ காட்டும் and நீங்க பார்க்கிறதுக்கு ரொம்பவே attractive-ஆன person-ஆ தெரிவீங்க winter seasons-ல. சரி, என்னென்ன outfits இந்த winter-ல நம்ம wear பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் அவுட்ஃபிட் என்னன்னா ட்ரை அ ஹூடி. நீங்க விண்டர் சீசன்ல ஹூடிஸ் வேர் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு இந்த குளிருக்கும் ரொம்பவே கொஞ்சம் வார்மாக வச்சுக்கும் அண்ட் உங்களோட லுக்குமே பார்க்கறதுக்கு ரொம்ப ஸ்டைலிஷா காட்டும். ஸோ நிறைய பேர் ஹூடிஸ்ல சம்மர் சீசன்ல வேர் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் சம்மர் சீசன்ல வேர் பண்ணும்போது ரொம்ப உங்களுக்கு ஸ்வெட் ஆகும், ரொம்ப அன்இீசியா இருக்கும் வேர் பண்றதுக்கு. பட் இந்த விண்டர் சீசன் தான் ஹூடிஸ் வேர் பண்றதுக்கான பெஸ்ட் டைம். உங்ககிட்ட ஹூடிஸ் எதுவும் ஹூடிஸ் வாங்குங்க. சில ஹூடிஸோட பயிங் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தானே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஹூடிஸ் வாங்குங்க இந்த விண்டர் சீசன்ல, லுக்ல மாஸ்க் கட்டி அடிச்சுன்னு இருக்குங்க. செகண்ட் அவுட்ஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு லேயரிங் பண்ணி போறதுக்கு ரொம்ப பிடிக்கும். பட் அது சம்மர் சீசன்லயோ இல்ல மற்ற சீசன்லயோ போட்டாலும் அடிக்கிற வெயிலுக்கு யாராவது 5-6 சொக்கா போட்டுட்டு இருக்காங்கிற மாதிரி கலாய்ப்பாங்க. பட் விண்டர் சீசன்ல தான் நம்ம லேயரிங் பண்ணி போட முடியும். சோ நீங்க நார்மலா ஷர்ட் வச்சு கூட லேயரிங் பண்ணி போடலாம். பட் டெனிம் ஜாக்கெட் வச்சு நீங்க லேயர் பண்ணி போடுறது உங்களோட அவுட்ஃபிட்டை இன்னுமே கொஞ்சம் எலிவேட் பண்ணி காட்டும். சோ நீங்க வந்துட்டு ஒரு பிளாக் கலர் இல்லாட்டி ஒரு லைட் ப்ளூ கலர்ல ஒரு டெனிம் ஜாக்கெட் இந்த விண்டர் சீசன்ல வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா, சோ டெனிம் ஜாக்கெட்டோட பையிங் லிங்க் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், போய் நீங்க அதையும் செக் பண்ணி பாத்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க. தேர்ட் என்னன்னா டேர்ட்டில் நெக் டிஷர்ட். டேர்ட்டில் நெக் டிஷர்ட்னா கழுத்து வரைக்கும் ஃபுல்லா அந்த டிஷர்ட் வரும். சோ இந்த டிஷர்ட் வந்துட்டு சன் லைஃப் ஸ்டைல் ப்ரோ போட்டிருப்பாரு, அவரோட வீடியோவில் நான் பாத்திருக்கேன். அண்ட் இந்த டிஷர்ட் நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்ல, இப்பதான் ஆர்டர் பண்ணி ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். சோ இந்த டிஷர்ட் உங்களுக்கு ட்ரை பண்ணணும்னு தோணுச்சுன்னா இதோட பையிங் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க. சோ இந்த டேர்ட்டில் நெக் டிஷர்ட் போட்டு இது கூட நீங்க ஒரு டெனிம் ஜாக்கெட் வச்சு லேயரிங் பண்ணீங்கன்னா உங்க லுக் பாக்கிறதுக்கு ரொம்பவே பயங்கரமா இருக்கும். உங்களுக்கு டேர்ட்டில் நெக் டிஷர்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த விண்டர் சீசன்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே அட்ராக்டிவா இருக்கும். சோ நம்ம ஊர்ல யாருமே மோஸ்டா டேர்ட்டில் நெக் டிஷர்ட் வேர் பண்ணி நான் பார்த்ததில்ல. நீங்க வேர் பண்ணீங்கன்னா நீங்க ரொம்ப யூனிக்கான பர்சனா இருப்பீங்க அண்ட் உங்களோட லுக்குமே பயங்கரமா இந்த விண்டர் சீசன்ல இம்ப்ரூவ் ஆயிருக்கும். அண்ட் ஃபோர்த் என்னன்னா ஸ்வெட் ஷர்ட்ஸ். நான் இப்போ வரைக்கும் சொன்ன எல்லா அவுட்ஃபிட்லயுமே இதுதான் பிரைஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். 250 ரூபாய் 300 ரூபாயில இருந்து நமக்கு ஸ்வெட் ஷர்ட்ஸ் வந்து ஆன்லைன்லாம் இருக்கு அண்ட் ஆஃப்லைன்லயும் நிறைய ஸ்டோர்ஸ்ல இருக்கும் 300 ரூபாய்க்குலாம். சோ நீங்க வந்துட்டு இந்த விண்டர் சீசன்ல ஸ்வெட் ஷர்ட் வேர் பண்ணீங்கன்னா உங்களோட லுக் பாக்குறதுக்கு பயங்கர அட்ராக்டிவா இருக்கும். உங்களுக்கு ஸ்வெட் ஷர்ட்ஸ் வாங்குற மாதிரி ஐடியாஸ் இருந்துச்சுன்னா சில ஸ்வெட் ஷர்ட்ஸோட பையிங் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், நீங்க போய் செக் பண்ணி பாத்துக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு மறக்காம ஒரு லைக் கொடுத்துட்டு அண்ட் நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களுக்கு இன்னொரு நல்ல கண்டென்ட்ல வந்து சந்திக்கிறேன். அண்டில் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் வேல் டாடா பை பாய். கையை கொண்டு கண்ணாடி வைக்காத மூதேவி ஏன்னு